Hi friends, welcome to Zeenath's world. இன்னைக்கு நம்ம சேனல்ல நவராத்திரி ஸ்பெஷலா கொண்டக்கடலை சுண்டல் எப்படி ஈஸியா பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். இப்போ இந்த கொண்டக்கடலை சுண்டல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நைட்டே நான் கொண்டக்கடலைய ஊற வச்சுட்டேன். காலையில நல்லா ஊறி வந்த உடனே குக்கர்ல ஒரு 6-7 விசில் போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். இந்த மாதிரி நல்லா மசிய வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். அடுப்பில் மண் சட்டியில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சவுடனே 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதில் பெரிய வெங்காயம் ஒன்று மெலிசாக கட் பண்ணி இதில் போட்டுடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் 2, கிள்ளி இதில் போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். உப்பு தேவையான அளவு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சமா போட்டுக்கோங்க. இப்ப நம்ம வேக வச்சுக்கிற அந்த கொண்டக்கடலையும் இதோட போட்டுடலாம். இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சமாக தேங்காவை துருவி அதையும் இதில் போட்டோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த சுண்டலை. இப்போ பசங்களும் ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு இதை ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம ஒரு கிண்ணத்தில் போட்டு கொடுக்கலாம். டயபெட்டிக் பேஷண்ட்டும் இதை சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் ப்ரோட்டீன் சத்து நிறையா இருக்குது. நம்மளோட கொண்டக்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸி. இன்னைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.